அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது. ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். வீட்டில் இங்கே வந்து முருங்கை மரம் வந்து நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நட்டு வச்சுருந்தோம். இப்போ தான் வந்து முதல் வருஷம் காய் வச்சுருக்கு. அதை தான் இன்றைக்கி நாங்கள் பறிக்க போகிறோம். அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கேஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறனால வெளியில் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் போகல. இன்றைக்கி என்னென்னா வந்து எங்கள் வீட்டு கொல்லையில் வந்து முருங்கைக்காய் நிறையா இருக்குது. ஆ, இந்த சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சுங்களா? அதனால் வந்து சரி, இன்றைக்கி முருங்கைக்காய் வந்து ரொம்ப நாளாக ஒய்ஃப் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது முத்தலாயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சரியான இந்த அழகு குச்சி கிடைக்கல. இன்றைக்கி தான் போயிட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு பெருசாக இருந்துச்சு, வெட்டிட்டு வந்தேன். அதான் சரி, இன்னைக்கு பக்கத்து வீட்டில் போய் வெட்டிட்டு வந்தீங்களா? ஆமாம், அதான் போயிட்டு எல்லாத்தையும் திருட்டுத்தனமாக வெட்டிட்டு வந்திருக்காங்க. திருட்டுத்தனமாக இல்லை, அது சும்மா இருக்குது அங்கே, அவங்க எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் போயிட்டு வெட்டிட்டு வந்துட்டேன். அதான் சரி, இன்னைக்கு முருங்கைக்காய் வச்சும் வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்போம். இன்னைக்கு விழாவில் உள்ளவங்களுக்கு நிறையா இருக்குது, நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு, 4 மரத்துலேயும் காய்ச்சிருக்கு. அதனால் இன்னைக்கு பறித்து எல்லாருக்கும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம். போன வருஷம் வந்து ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் காய்ச்சிச்சு. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து 4 மரத்துலேயும் முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய அப்பா தான் வந்து வச்சுட்டு போனாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு மரம் வச்சு, இப்போ தான் காய்ச்சிருக்கு. சரி போதும். அழக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊர் அழக்கு பார்த்துக்குங்க. அழக்கு ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா, முருங்கைக்காய் பிக்கிற வேலை தான் நமக்கு. நிறைய முருங்கைக்காய் வச்சிருக்கு. அதுவும் ஒரு சில முருங்கைக்காய் வந்து முத்தல் வேற ஆயிடுச்சு. நான் எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே இல்லை ஹஸ்பண்ட். சூப்பர், என்னோட ஐடியா தான் இதுவும். பிக்க வரல, அது இன்னும் கொஞ்சம் இதா இருக்கணும். இது நாங்க சின்ன அருவாள வந்து செஞ்சிருக்கனால சரியா வரமாட்டேங்குது. முருங்கைக்காய்க்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியலையா? ட்ரம் ஸ்டிக். ஃப்ரைடே அப்படிங்கிற நல்ல சஃபானா வெளியே பாருங்க. ஃபேஷன் ஷோக்கு கூப்பிட்ட மாதிரி சஃபானா பாருங்க எப்படி நிக்கிறான். இத மட்டும் உடைக்கணும் இப்படி. அதுக்குள்ள உடைக்கணுமா? அதை தானே நானும் உடைச்சிட்டு இருக்கேன். கீரை நல்லா இருந்தா வச்சுக்கலாம். ரொம்ப ஹைட்டா போயிடுச்சு மரம்.
இது வந்து செகண்ட் மரம். இது ஒரு மரத்தில் ஃபஸ்ட்டு எல்லாமே பறிச்சாச்சு. இது வந்து இன்னொரு மரம். இங்கே வந்து ரெண்டு மரம் இருக்குது இந்த சைடில், அந்த சைடில் ரெண்டு மரம். நிறைய முருங்கைக்காய் தொங்குது. நாலாவது மரத்தில் வந்து அழகு பத்தலை, ரொம்ப ஹைட்டாக இருக்கு மரம், அதனால் வந்து செவரு மலையேறி நின்று பறிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. செவரு மேலே ஏறி நின்று முருங்கைக்காய் பறித்தது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, இருந்தாலும் எல்லா முருங்கைக்காயும் பறிச்சாச்சு. நாலாவது மரத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது முருங்கைக்காய், மரத்துலேருந்து பார்க்கும்போது கம்மியாக இருந்தது, ஆனால் பறித்ததுக்கப்புறமா மாஷாலாம் நிறைய முருங்கைக்காய் இருந்தது. முதல் வருஷமே இந்தளவுக்கு வந்து காய் வைக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 100 முருங்கைக்காய் கிட்டே இருந்தது, ஆனால் ஒரு 10-15 முருங்கைக்காய் கிட்டே முத்தலாயிடுச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை பங்கு போட்டு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன்.